Is it necessary for a man preserve vital energy? 7. விந்து சக்தியை ஒரு மனிதன் சேமிக்க வேண்டுமா? இது நெசசரியா கேட்டிருக்காங்க. அதாவதுங்க, சில பேர் சொல்லுவாங்க அந்த விந்து சக்தி குண்டலினியில் இருக்குது, அங்கிருந்து தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கணும், அது வந்து சக்தியாக மாற்றணும்னு. அங்கேயும் இல்லை, தூக்கிட்டு வர வேண்டாம், சக்தியெல்லாம் மாற்ற வேண்டாம். நமது உடம்பில் பிராணன் தாங்க சக்தி. இந்த பிராணன் நமக்கு தேவைப்பட்டா விந்து சக்தியாக மாறுது, தேவைப்பட்டா நோய் சக்தியாக மாறுது, தேவைப்பட்டா ஒரு சக்தியாக மாறுது. ஸோ பிராணம் தான் விந்து சக்தியாக மாறுது. நான் சொல்கிறேன், விந்து சக்தியாக மாற்றி அதுக்கப்புறம் அதை மாற்றி கொண்டு வரக்கு விந்து சக்தி மாற்றாமட்டா எண்ணம் தான் காரணம். யாருடைய மனதில் இந்த இன்டர் கோர்ஸ் சம்பந்தமான எண்ணங்கள் வருதோ அவங்களுக்கு பிராணசக்தி விந்து சக்தியாக மாறிட்டு இருக்கும். எண்ணம் இல்லைன்னா ஊராது. எண்ணம் தான் காரணம். உங்கள் மனதில் எந்த எண்ணமும் இல்லைன்னா, உடல் சம்பந்தமாக எந்த எண்ணமும் இல்லைன்னா உங்களுக்கு பிராணன் அதுக்கு செலவாகாது. கிரியேட்டிவ் மைண்டுக்கு, மத்தத்துக்கு, மூளைக்கு, மெமரிக்கு செலவாகிட்டு போயிட்டு இருக்குங்க. எப்போ அந்த மனதில் ஒரு செகண்ட் நினைக்கிற பார்த்தீங்களா, அந்த நினைப்புக்கெல்லாம் சுரக்கும். ஒவ்வொரு செகண்டுக்கும் நினைக்கும் போது அந்த எண்ணம் வந்து என்ன பண்ணும், பிராணனை விந்துவாக மாற்றும். ஒன்று உங்களுக்கு சுரக்கக்கூடாது, சுரந்தா வெளியே போயிடும் அவ்வளோதான். ஸோ அடக்கலாம் கூடாது. எண்ணங்கள் இல்லாமல் இருந்து பாருங்க, அப்போது பல விஷயங்களை கர்மயோகம், கிரியாயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் நல்லா டீப்பாக உள்ளே போனீங்கன்னா தேவையில்லாத உங்களுக்கு அந்த உணர்ச்சிகள் வராது. வரலன்னா உங்களுக்கு சுரக்காது. சுரக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றதுக்கு செலவாகும். நீங்கள் சுரக்க வச்சு அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சதை ஒன்றும் இல்லை பண்ணலாம் வேண்டாம். எண்ணம் தாங்க. அப்போது விந்தை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அது நமது ஒவ்வொரு நாளில் இருக்கிற எண்ணத்தை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சுரந்துட்டு இருக்கோம். எப்போ ஃபுல்லாகிடுச்சோ ஒரு நாள் வெளியே போயிடும். அது தடுக்கக்கூடாது. அதுதான் வெளியே போயிடும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். அதை வெளியே வரக்கூடாதுன்னு அடக்கினாதான் நோய். சுரக்கக்கூடாது, சுரந்தா வந்துடணும் கூடதாங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு 15 நாள், 20 நாள் பொறுத்தவரை அவங்கவுங்க எண்ணத்தை பொறுத்திருக்கு. ரொம்ப நினச்சிட்டு இருந்தால் டெய்லி சுரந்துட்டு இருக்கோம், டெய்லி வெளியே போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் கம்மியாக இருந்தால் 10 நாள், 5 நாள். இப்படி நீங்கள் எவ்வளோ முறை நினைச்சிங்களோ அவ்வளோ சீக்கிரமாக ஃபில்லாகி வெளியே போகும். எண்ணம் ரொம்ப கம்மியாக இருந்தால் ஏவரேஜாக 1 மந்த்லி 1 இல்லை 2 மந்த்ஸ் 1 வந்து ஒரே முறை அது வெளியே போகும். போனால் போயிட்டு போகுது. அது உள்ளே இருந்தால் டேஞ்சர். யாருக்கெல்லாம் தொண்டையில் பிரச்சனை வரணும், சளி பிடிக்க சில பிரச்சனைகளாக வரும், என்ன தெரியுங்களா, அவங்களுக்கு எண்ணங்கள் இருக்கும், பட் அது சுரந்து வெளியே போகாமல் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அது டேஞ்சர். சில நேரங்களில் நமக்கு தொண்டையில் மட்டும் ப்ராப்ளம் வந்தால் செக்ஸுவலாக ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதை சரி பண்ணால் இது சரியாக போயிடும். ஏன்னா அது உடம்பு உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ணது. உஷ்ணம் கண்டா பண்ணால் நேரும். சில படங்கள் எல்லாம் காமிப்பாங்க, நைட் நேரத்தில் சில பெண்கள் வந்து பச்சை தண்ணி ஊற்றிட்டு போய் குளி படுக்கிற மாதிரி காமிப்பாங்க. எதுக்குன்னா எண்ணங்கள் அதிகமாகும் பொழுது உடம்பு உஷ்ணம் அதிகமாகும். அப்போ பச்சை தண்ணியில் குளிச்சா தான் அது கம்மியாகும். ஸோ நான் என்ன சொல்லணும்னா, இங்கே உடல் ரீதியாக சரி பண்ணுறக்கு ஒன்றும் இல்லை. மனதில் எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் அது சுரக்காது. அப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுமே தவிர சுரந்ததை போய் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஸோ அதுவா சுரக்கும், அதுவா வெளியே போகும். பேசாமல் இருங்க, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டுருங்க. அதை அதை தான் நினச்சி ஏதாவது பண்ணால் தான் பிரச்சனை வரும். விட்டுருங்க, அது கேஷுவலாக இருக்கும், ஒன்றும் பண்ணாது.